ஆர்ஷியா லேஅவுட், கேஜிஎஃப் நகர்ப்புற வளர்ச்சி, கூடா. அங்கீகரிக்கப்பட்ட லேஅவுட் கடன் தகுதியுடன் அனைத்து பரிமாணங்களும் பிரீமியம் தளங்கள் கட்டுமான வசதிக்காக தயாராக உள்ளன. ஒரு சதுரடிக்கு 6,500 ரூபாய் மட்டுமே. வயதுடைய சாலைகள் பூங்கா, ராபர்ட்சன் பேட்டை வட்டம், கேஜிஎஃப் பேருந்து நிலையம், ரயில் நிலையம், பொது மருத்துவமனை, கேஜிஎஃப் பள்ளிகள், கல்லூரிகள், தாலுகா அலுவலகம் மற்றும் நீதிமன்றம், நகர முனிசிபல் கவுன்சில், ராபர்ட்சன் பேட்டை, கேஜிஎஃப். வணக்கம், நான் உங்கள் அன்பரசன். நான் நினைக்கிறேன் இந்த நகரசபையில கூட்டம் நடத்தி 2 வருஷம் ஆச்சா இல்ல 1.5 வருஷம் ஆச்சா தெரியல. தயவு செய்து தங்கவயில சார்ந்தவங்க யாருன்னா சிஎம் ஆறுமுகம், அவருக்கு குறி மேல நம்பிக்கை இல்லை. எங்க அண்ணா மறைந்த மக்கள் தலைவர் பக்த வச்சதுக்கு அவரு ஆன்மீகம் கொஞ்சம் நீரோடு இருப்பாரு. அதனால தயவு செய்து கேஜிஎஃப் யாருன்னா போட்டு அண்ணன் பக்த வச்சதுக்கு குறி வச்சு கேளுங்க. முனிசிபாலிட்டியில எப்போ கூட்டம் வைக்குவாங்க, எவ்வளவு பணம் யாராவது துண்ணுக்குறான், அமிர்த சீட்டி பணம் ஒரு பக்கம் ஏப்பம் விட்டாச்சு. நான் என்னன்றேன்னா அண்ணன் பக்தவாசல குறி வச்சு கேளுங்கப்பா. அவர் குறியில சொல்றாரு யார் யார் எவ்வளவு சாப்பிட்டான், யார் யார் என்ன பண்ணா, எப்போ மீட்டிங் வைக்கணும், நான் என்ன கேக்குறேன் சொல்லிதான் மீட்டிங் ஆனா அப்படின்னு ஆட்டம் ஒண்ணு. அதனால எங்களுக்கு தேவையானது வந்து என்னன்னா கூட்டம், மக்கள் பிரச்சனை நகரசபையில பேசணும், நகரசபையில ஒரு தீர்மானம் நிறைவேற்றணும். இப்போ கமிஷனர் லெட்டர் அமைச்சிருக்காரு பிஜிஎம்எல்க்கு, அதன் அடிப்படையில் வந்து யூனிவர்சிட்டி கொடுத்து பிஜிஎம்எல் முன் வந்துக்கிறாங்க. விஆர்எஸ் எம்ப்ளாய், டெபாசிட் எம்ப்ளாய் இவங்க எல்லாம் வந்து எக்ஸ்எம்ப்ளாய்ஸ்ங்கெல்லாம் சேர்ந்தால அவங்க வீட்டுக்கும் சொந்தம் பண்ணோம், அவங்க வீட்டுக்கும் வந்து இந்த பிஐடி ஓபன் பண்ணி காத்தா பண்ணுன்றதுக்காக நகரசபையில் இருக்கிற கவுன்சிலருங்க குரல் கொடுக்கணும். அதை வந்து நகரசபையில் ஒரு மனதாக தீர்மானம் நிறைவேற்றணும். அதனால தயவு செய்து தங்கவயில சார்ந்த யாருனா ஒருத்தர் பக்த வச்சா அண்ணனுக்கு குறி வச்சு முனிசிபாலிட்டியில் கொஞ்சம் வாயை திறக்க சொல்லுங்க. இல்லை நானும் போகலான்னுக்குறேன் சாம்பியன் யாரா குறி, இல்லை குடியாத்துக்கு போகலான்னுக்குறேன். இல்லை நானும் போகலான்னுக்குறேன் சாம்பியன் யாரா குறி, இல்லை குடியாத்துக்கு போகலான்னுக்குறேன். இல்ல நானும் போலான்னு குடியாத்துக்கு போலான்னு அங்க எதனா சொல்றாரு அவர் பார்க்கலாம். அதை கேட்டு மறுநாள் நோட்டீஸ் போடுறேன். ஏதோ கிணங்குல எதனா வந்தாருனா கண்டிப்பா நான் நோட்டீஸ் போடுவேன். அண்ணன் ஆவி பக்த வச்சல மாவி பேசிக்கிறது அப்படின்னு கண்டிப்பா போடுவேன். ஏன்னா பேசுறதுக்கு ஆள் இல்ல, கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்ல, எதனா பேச முடியுமா, ஒன்னும் கிடையாது. அங்க போனா வாயி கப்சுப்னு ஆயிரங்க எல்லாம். எதை பார்த்தா, யார பார்த்தா, பார்க்க வேண்டியவரை பார்த்தா எல்லாம் கப்சுப். நான் ஏன்னா ஏன் கேளு கேள்வி, இது ஊரு ஊம்பிரிச்சின் பத்தி பேசு. மற்ற ஊர்ல எல்லாம் ஃப்ரீ ஆகிறாங்க இல்லையா, கோலாறுல முனிசிபாலிட்டி ஃப்ரீ ஆகுது, பங்காரப்பேட்டை முனிசிபாலிட்டி ஃப்ரீ ஆகுறாங்க, தைரியமாக இருக்கிறாங்க. அதனால வந்து அருமை தங்கவே இல்லை சார், நகரசபை உறுப்பினர்களுக்கு சொல்றேன், தயவு செஞ்சு மீட்டிங் வைங்க, மீட்டிங்ல மக்கள் பிரச்சனை பத்தி டிஸ்கஷன் பண்ணுங்க.